நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னையே வெற்றி பெறுவார்கள். சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறுவதையே நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். ஆகையினால் அன்னையே, தாம் இதை இவ்விதம் நன்கு உருட்டி எரிந்து விடுங்கள். சரியா? மீண்டும் வெற்றி அடைந்தேன் பார்வதி. தோற்றது நீயே பிரபு. இந்த விளையாட்டினை நிர்மாணித்தவர் தாமே. ஆகையால் தாமே தொடர்ந்து வெற்றி பெறுவதில் ஆச்சரியங்கள் ஏதும் இல்லை. எனினும் பிரபு, இனி காணுங்கள், இந்த முறை வெற்றி பெற இருப்பது அன்னையே. அன்னையே, தாம் தூங்குங்கள். இம்முறையின் வெற்றி எனது. தாம் எவ்வாறு வெற்றி அடைந்ததாகும் அதனை முதலில் விளக்குங்கள். எனினும் தோற்றாய். ஆம், எனினும் நான் தோற்றதாக எவ்வாறு நிர்ணயித்தீர்கள்? நிர்ணயித்தது எவ்வாறு? இந்த விளையாட்டை நிர்மாணித்தவன் நானே. ஆகையால் வெற்றி எவருக்கு தோல்வி எவருக்கு என்பதை நான் அறியலா? விதிமுறைகள் இல்லாத நிலையில் வெற்றி தோல்வியை நிர்மாணிப்பது சாத்தியமானதென்று இது உச்சிதம் அல்லவே சுவாமி? விதிமுறைகள் இல்லாதிருப்பது அநீதியை தழைக்க செய்வதற்கு சமமானது. நிகழ்வது விளையாட்டாயினும் வாழ்வாயினும் ஒன்றே. ஆகையால் இவ்விளையாட்டு முழுமையற்றது. ஆகையினால் இனி இந்த விளையாட்டிற்கு நான் விதிமுறைகளை படைப்பேன். முதல் விதிமுறை: பகடையை ஒருமுறை உருட்டி எரிந்த பிறகு இரண்டாம் முறை வாய்ப்பு கிட்டாது. எண்ணிக்கை யாதாயினும்
பகடையை உருட்டி வீசுபவர் அதன்படியே காய்களை நகர்த்த வேண்டும். வாழ்க்கையில் மானிடர்கள் தமது கர்மம் மற்றும் விதியினால் கட்டுண்டவர்கள். அதுபோல் இதிலும் கட்டுப்பாடுகள் தேவை. இரண்டாம் விதிமுறை, கற்களை ஒரு திசையில் மாத்திரமே முன்னேற்ற இயலும், முன்னோக்கியை நகர்த்தலாம். மனம் போன போக்கில் கற்களை வெவ்வேறு திசைகளில் செலுத்த இயலாது. இந்த விளையாட்டு வாழ்க்கையின் பிரதிபிம்பமாக வேண்டும் என விரும்பினால் அதை செயல்படுத்த இந்த விதிமுறைகள் அவசியம். விதியின் நிர்ணயம் வேறாக இருப்பேன், மானிடர்கள் அதற்கு அஞ்சு வேறு திசையில் வாழ்க்கையை செலுத்த இயலாது. மாறாக அதனை அரவணைத்து விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். இந்த விளையாட்டின் வாயிலாக அத்தகத்தொரு எடுத்துக்காட்டு வெளிப்பட்டால் இதனை கொண்டு தாம் விளக்க விரும்பும் தாத்பரியம் மானிடர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம்பெறுவது சாத்தியமாகும். ஆகட்டும், இம்முறை முதல் வாய்ப்பு எனவே. ஒரு கணம் தம் விழிகளை மூடுங்கள். தேவரிஷி, என்ன இது? இவ்விதம் காரிரல் சூழ்ந்ததே? ஒருவேளை தாரகாசுரன் மீண்டும் சூரியனை மறைத்து விட்டானா? இது என்ன அனர்த்தமான நிகழ்வு? இது பிரளயத்தின் அறிகுறியா? இது ஏதோ விசித்திர நிகழ்வாக அல்லவா தோன்றுகிறது? இல்லையெல், இந்த பிற்பகல் பொழுதில் ஆகாய வெளியில் எவ்வாறு இந்த அந்தகாரம் சூழகியலும்? இவ்விதம்
தமது மூன்றாவது கண்ணை திறக்க அவசியம் ஏற்பட்டது ஏன்? இந்த சிருஷ்டியில் இருந்து என் பார்வையை எக்காலத்திலும் என்னால் மறைத்திருக்க இயலாது. அவ்விதம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் என் விடிகளை மூட நேர்ந்தால் எனது மூன்றாவது விடி மலர்வது அவசியமானது. ஏனெனில் எனது மூன்றாவது கண்ணே எனது அகக்கண்ணாகும். அதன் வாயிலாக சிருஷ்டியை மீண்டும் கண்காணிக்க இயலும். நினைவில் நிறுத்து பார்வதி, வாழ்க்கையில் ஏதேனும் வினோத நிகழ்வினால் என் விடிகள் மறைக்கப்பட நேர்ந்தால் நான் எனது ஞான கண்ணினால் அதை கடந்து காண்பதில் வெற்றி அடைகிறேன். பகடையை உருட்டு பார்வதி. வெற்றி பெற்றது அன்னைக்கு வென்றார்கள். உள்ளத்தில் எந்த உத்தேசம் கொண்டு இந்த விளையாட்டை சிருஷ்டித்தேன், அந்த உத்தேசம் என்று உன் வதனத்தின் பரவசத்தாலும் உற்சாகத்தாலும் முழுமையடைந்தது பார்வதி. இனி நீ இந்த விளையாட்டினை முழுமையாக ஏற்பது உறுதியானது. இனி சிருஷ்டியில் நீ நிர்ணயித்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த விளையாட்டு மனங்களை மகிழ்விப்பதில் பெரும் பங்காற்ற. எனது பக்தியில் திளைத்தவர்களின் குரல் இது. என் மீது கொண்ட சிரத்தையினால் எந்த பக்தன் ஒருவன் தன்னை முழுவதுமாக எனக்கு அர்ப்பணிக்கிறானோ அவனது இதயத்திலிருந்து எழும் துணியானது தவறாது என்னை வந்து அடைவது உறுதி. எனினும் இத்தகு சிவபக்தர்கள் எவர்? அவர்கள் குரல் இந்த கைலாயம் முழுவதும் எதிரொலிக்கின்றதே. தாரகாசுரனின் மூன்று புதல்வர்கள் வித்யுமாலி, தாரகாட்சி மற்றும் கமலாட்சி மூவரும் பலகாலமாக தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களது தவமானது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இனி அவர்கள் விரும்பும் வரம் யாதாயின் அதனை வழங்குவதே எனது தர்மமாகும். இருப்பினும் அது எவ்வாறு சாத்தியம் சுவாமி? இம்மூன்று அரக்கர்களும் பல முறைகள் திட்டமிட்டு என்னை தாக்க துணிந்தவர்கள் ஆயிற்றே. இம்மூவரின் தந்தையான தாரகாசுரன் என்னை அழைத்து செய்திருக்கும் பிரயத்தனங்கள் அநேகம். எனினும் இம்மூவரும் தனது தந்தையை பலகாலம் முன்பே பிரிந்து வாழ்வை என் மீது கொண்ட பக்தியின் பொருட்டு தியாகித்தார்கள்.
இவர்கள் தாரகாசுரனின் புதல்வர்களானதால் இவர்களின் பக்திக்கு பலனளிக்காதிருப்பது உச்சிதமானதல்ல பார்வதி. இருப்பினும் அவர்கள் அசுரர்கள் சுவாமி. அவர்கள் உள்ளம் அவர்களுக்கு என்றும் அநீதியையே போதிக்கின்றது. பக்தர்களில் நான் வேதங்கள் காண்பதில்லை பார்வதி. அவர்கள் தேவர்களாகியும் மானிடர்களாகியும் அசுரர்களாகியும் ஸ்ரத்தையோடு எனது நாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு வரமளிப்பதே எனது கடமை. இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு விசேஷ பந்தம் உண்டு. அதற்குரிய மதிப்பளிப்பது பக்தனை போன்ற இறைவனுக்கும் அவசியம். இருப்பினும் சுவாமி, அசுரர்கள் என்றும் அம்மதிப்பினை உதாசீனம் செய்து வருபவர்கள். அதற்கு தாரகாசுரனை எடுத்துக்காட்டு. வேறு கண்ணோட்டத்தில் சிந்தித்துப்பார். தாரகாசுரன் உதிக்காதிருந்திருந்தால் அவன் அந்த பந்தத்தை அவமதித்திருக்காவிடில் நம்மை இணைக்க இந்த சிருஷ்டி முழுவதும் இத்தகு தவிப்பில் ஆழ்ந்திருக்காது. மீண்டும் நம் இணைப்பு நிகழ்ந்திருக்காது. எனது அஞ்ஞானத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் சுவாமி. நாம் இருவரும் மீண்டும் இணைய அவன் அடிப்படை அமைத்தளித்த உண்மையை மறந்தேன். நமது அன்பின் பூரணத்துவமானது ஓர் அசுரனின் துர்செயல்களினால்தான் சாத்தியமானது. அவ்வகையில் தாரகாசுரனை என்றும் வதம் செய்யலாகாதே. இல்லையில் நம் இணைப்பிற்கும் தாம்பத்தியத்திற்கும் காரணங்களே ஏதும் மிஞ்சியிருக்காதே. அது உண்மைதானே சுவாமி? செல்லுங்கள், அசுரர்கள் மூவரும் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டும் வரத்தை வழங்குங்கள். நம் இருவரது இந்த பந்தத்திற்கும் மீண்டும் ஒரு உறுதியான காரணம் கிட்டும். உள்ளம் குளிர்ந்தது. பழிவன்பான வணக்கங்கள் மகாதேவா. பிரபு, தம் தரிசனம் பெறவே நாங்கள் தவித்திருந்தோம். இன்று தம்மை தரிசித்ததால் ஜென்மசாபல்யம் அடைந்தோம் பிரபு. கேளுங்கள், நீங்கள் வேண்டும் வரம் என்ன? மகாதேவா, நாங்கள் வரமாக விரும்பும் அமரத்துவத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுகிறோம் பிரபு. அது சாத்தியமன்ற. அமரத்துவத்திற்கான வரம் என்றும் என் பக்தர்களை ஆணவம் கொண்டு அநீதிகள் செய்யவே தூண்டியது. வேறு ஏதேனும் வரம் வேண்டுங்கள் பிரபு. நாங்கள் தம் பக்தர்களாக நீடிக்க வேண்டும். தயை கூர்ந்து எங்களுக்கு ஒரே ஒரு வரம் அளியுங்கள். எங்கள் மரணமானது எச்சமயம் எங்களை நெருங்கி வந்தாலும் தாமே நேரில் தோன்றி எங்களை அரவணைத்து காக்க வேண்டுகிறோம். ஆம் பிரபு, அவ்வாறே ஆகட்டும். எனினும் நினைவிருக்கட்டும், என் நிலையிலும் நீங்கள் தர்ம பரிபாலனத்தினின்றும் நீதி வழியினின்றும் தவறினால் நான் அளிக்கும் இவ்வரத்தை நீங்கள் இழக்க நேரிடும். அதனை ஏற்கிறோம் பிரபு. ததாஸ்து.
மகாதேவர் அப்பாவித்தனத்தின் உறைவிடம். நமக்கு அமரத்துவ வரத்தினை வழங்கவில்லை. எனினும் எவருக்கு அவரே பாதுகாவலரோ அவரை மரணத்தால் எவ்வாறு நெருங்கவும் இயலும்? பிரபு, மகாதேவர் ஏன் இவ்வாறு செய்தார்? தாரகாசுரன் புதல்வர்களுக்கும் ஒரு வகையில் அமரத்துவ வரத்தை அளித்திருக்கிறாரே. இனி அவர்களுக்கு எவராலும் தீங்கு நேர இயலாது பிரபு. மகாதேவர் எவருக்கு வரம் வழங்கினாலும் பக்தர்களின் உள்ள கிடப்பை காண்பதில்லை, ஸ்ரத்தையைத்தான் காண்கிறார். இருப்பினும் அவ்வரத்தை நல்வழியிலும் தீய வழியிலும் பயன்படுத்தும் கடமை அதை வேண்டி பெறுபவரையே சார்ந்தது. தாம் கவலைக்கு இடம் தர வேண்டாம். மகாதேவர் என்றும் தர்மத்தை பரிபாலிப்பவர். ஆகையால் தான் அந்த மூன்று அசுரர்களிடமும் தர்மம் தவறாது இருக்க கோரினார். அது தமக்கு சாதகமானதே தேவேந்திரா. அம்மூவரும் இவ்வரத்தை துர்வழியில் பயன்படுத்தி தர்மத்திற்கு மாறாக செயல்படுவது உறுதி. அச்சமயம் எந்த ஏசனை அந்த அசுரர்கள் தம் பாதுகாப்பு கவசமாக கருதுகிறார்களோ அந்த மகாதேவரே உகந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மரணத்திற்கும் காரணமாவார்.